இப்போ நான் வந்து ஜஸ்ட் பாஸ் நீட்டில் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், 160 தான் எடுக்க முடிஞ்சிச்சு என்னால். நான் எங்கள் அப்பாவால் பொருளாதார அடிப்படையில் அவர் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால ஒரு டீம்டு காலேஜில் வந்து 25 லட்சம் ரூபா கட்டி என்னை கட்டி சேர்த்து விட்டார். இப்போ இங்கே முரண்கேடாக என்ன இருக்குன்னா, லைக் காசு இருக்கிறவன் டாக்டர் ஆக முடியுமா? இப்போ காசு இருக்கிறவன் டாக்டர் ஆகிட்டா அவன் நெக்ஸ்ட் என்ன பார்ப்பான், காசு எடுக்கிறதுல தான் இருப்பானே தவிர மக்களுக்கு பணி செய்கிறதுல இருக்க மாட்டான். இப்போ நீட்டு தான் உண்மையான தேர்வு, டாக்டர் ஒழுங்காக உருவாக்குற தேர்வுனா, அப்போ இத்தனை நாளாக நீங்கள் பார்த்த டாக்டர்ஸ்லாம் என்ன டுபாகூர்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இத்தனை நாள் என்ன நீட் இருந்துச்சா? லைக் எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னோடய கூட இருந்த ஜெகதீஷு அவனால் 25 லட்சம் ரூபா கட்ட முடியல. இன்ஃபேக்ட் என்னோட அவன் நல்லா படிக்கிற பையன், என்னோட ரெண்டு அட்டம்லையும் மார்க் நல்லா எடுக்க முடிஞ்சிச்சு அவனால், அவனால் சேர முடியலனா இங்கே பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்குன்றது நான் சொல்கிறேன். அவன் 400 மார்க் இந்த அட்டம்ப்டில் அவனால் சேர முடியலன்னா அது காரணம் எனக்கு புரியல. இந்த தேர்வை வச்சு என்ன தான் சாதிக்க போகிறீங்க? இன்னும் எத்தனை பசங்களை சாவடிக்க போகிறாருன்னு தெரியல. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருக்கிற ஆள்றவங்க லைக் எங்கெங்கேயோ பார்க்குறோம் நியூஸில், அதெல்லாம் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இல்லை. எங்கள் கூட இருந்த ஜெகதீஷ் அவன் போகும்போது எங்களுக்கு அவர் வந்து ஆனால் நீட் அவர் படித்தது வந்து உண்மையான ஒரு டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், மக்கள் பணிக்கு செய்யணும்னு தான் இருந்தார். 2 வருஷம் ட்ரை பண்ணார். 3வது வருஷம் என்னென்னா, அப்பாக்காண்டியாவது நான் ஒரு டாக்டர் ஆயிடணும்டா, அப்பாக்காண்டியாவது இதாக ஆயிடணும். அவருக்கு இன்ஃபேக்ட் அப்ராடில் இருக்க காலேஜஸில் இது இன்வைட் வந்துச்சு. அவர் ஒரே காரணம் அவங்க அப்பாவோட கீழே சேர்ந்து தமிழ்நாட்டில் படிக்கணும். ஒரு 15 நாளுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் செய்யும் போது என்ன சொன்னார்னா, மச்சான் உனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் கிடச்சிடாதரா, கனவுடா நீ படிச்சுட்டு இருக்கிறது, படித்து முடிச்சுட்டு மக்கள் பணியில் இருடான்னு சொல்கிறார் அவர். அந்த மனநிலை உள்ள மாணவன் அவன். அவன் எப்படி சொல்கிறது, எங்கெங்கேயோ பார்க்குறோம் கூட இருக்கிறவன் ஜெகதீஷ் அப்படி ஆகும் போது எங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. இந்த நீட்டை வச்சு என்னத்தை தான் நீங்கள் சாதிக்க போகிறீங்கன்றது புரியலை. பேர் ஃபயாஸ்தீன், நான் இங்கே ஒரு பாலாஜி மெடிக்கல் காலேஜில் 1st இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். டீம்டு காலேஜ் தான், காசு கட்டி தான் படித்தோம். நான் நீட்டு ஜஸ்ட் குவாலிஃபை தான். நான் சொல்கிறதுல எனக்கு எதுவும் அசிங்கமும் இல்லை. எங்கள் அப்பாவால் காசு கட்ட முடிஞ்ச ஒரே காரணத்துக்காண்டி தான் எங்கள் அப்பா சேர்த்து விட்டார். இப்போ எப்படி சொல்கிறது, என்னோட நல்லா படிக்கக்கூடியவன் நான் சொல்கிறேன்ல, அவனால் சேர முடியல. ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், நானே சொல்கிறேன், ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் நீட். இந்த MBBS சீட் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு நான் ஐ டோன்ட் டிசர்வ் இட். நான் தான் டாக்டர் ஆனால் இப்போ நான் எனக்கு ஜெகதீஷ் மூலியமாகவும் மற்றவங்க மூலியமாகவும் பப்ளிக்கில் சர்வ் டொமைனில் சர்வ் பண்ணணும்னு தோணுது. நான் காசு இங்கே வந்து கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, அந்த கடையில் காசு போட்டதுனால காசு பார்க்குறானா, காசு பார்க்கணுன்றதுக்காண்டி காசு போடுறானே இங்கே புரிய மாட்டேங்குது. இல்லை இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் CBSE ஸ்கூலு சைத்தன்யான்ற கூட ஒரு அது ஒரு கார்பரேட் ஸ்கூலில் படித்து வந்தவங்க, எங்களுக்கே கஷ்டமாக இருக்குன்னா வி கான்ட் ஈவன் இமேஜின் ஹவு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹேண்ட்லிங் திஸ். இது எப்படி இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீட் டாப்பராக வந்திருக்காரு, 2720 எடுத்திருக்காரு, அவர் வேலம்மாவில் படிச்சிருக்காரு. அவர் என்ன அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்த 15 லட்சம் ரூபா வருஷத்துக்கு கட்டி வந்திருக்காரு, 5 லட்சம் ரூபா 11th 12th கட்டி வந்திருக்காரு. இதோட ஒரு அவளை கேடு ஒண்ணுமே இல்லைங்கிறேண்ணா. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நான் காசு கட்டினேன், நான் டாக்டர் ஆகிட்டேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே NMCயோ மோடி கவர்மெண்ட்டோ அவங்க வந்து நீட்டுன்னு சொல்கிறீங்களே, இப்போ உங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு அன்குவாலிஃபைட் டாக்டர் வந்து உங்களை பார்த்தாங்கன்னா உங்கள் உசுருக்கு ஒன்று ஆகும்போது தான் தெரியும் நீங்கள் நீட் எக்ஸாம் இது எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு. 25 லட்சம் ரூபாங்க வருஷத்துக்கு ஃபீஸு, 1.5 கோடி ரூபா போட்டுட்டு அவனுக்கு எங்கே மக்களை பார்த்து பணி செய்யணுன்ற மூடு அவனுக்கு தாட் ப்ராசஸ்ஸே இருக்காது. காசை போட்ட காசை எடுக்கணும்னு தான் இருக்குமே. ஃபியூச்சர் ஹெல்த் கேர் சிஸ்டம் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.